வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று. இன்று நாளை இன்றைக்கி நம்ம கிட்ஸ் ஃபேவரட் கொரியன் டல்கோனா கேண்டி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட் தான் தேவை, ஆனால் கொஞ்சம் டெக்னிக் தெரிஞ்சால் போதும். கிட்ஸ் வெக்கேஷன் டைம் ஸ்டார்ட் ஆயாச்சு, ஸோ உங்களுக்கு வெக்கேஷன் ஸ்பெஷல் கேமாக இதை நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். உள்ளே இருக்கிற ஷேப்பை மட்டும் நீங்கள் தனியாக பிரித்து எடுக்கணும். இந்த கேண்டி ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கிறதுனால அதை நம்ம ஈவனாக உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அதுதான் இந்த கேம். நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த ஸ்குவிட் கேம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேம் புரியும். ஸோ இந்த டல்கோனா கேண்டி பண்ணுறதுக்கு உங்களுக்கு சக்கரை, பேக்கிங் சோடா மட்டும்தான் தேவை. அப்புறம் உள்ளே பிரிண்ட் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஷேப்ஸ், அப்புறம் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஸ்ஸர், ரெண்டு குச்சி. நான் வந்து பார்பிக்யூ ஸ்கியூவர்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதோட எண்ட்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கிறதுனால நான் அதை வெட்டி சமமாக ஆக்கிக்கிறேன். உங்ககிட்ட ஸ்கியூவர்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஸ்பூனோட பேக் சைடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சென்டர் ப்ரெஸ்ஸுக்காக ஒரு ஷேப்ஸ் மோல்ட், அதில் நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் இருக்கும். இந்த கேண்டியை நீங்கள் நிறைய பண்ணி வச்சுக்க முடியாது, ஒன்று ஒன்றா இல்லைனா ரெண்டு ரெண்டாக தான் பண்ண முடியும், ஏன்னா சீக்கிரம் திக்காயிடும். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை ஒரு கடாயில் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அதை மெல்ட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட நம்ம கேரமலைஸ் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சா தான் அது பேர்ன் ஆகாது. ஃப்ளேமை ஹையில் வச்சிங்கன்னா சர்க்கரை உங்களுக்கு கருகிடும், அப்புறம் கசப்பு வந்துடும். நல்ல நல்ல அதை ஃப்ளேம்லேருந்து எடுத்து எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மெல்ட் ஆகிடும். முதல்ல உங்களுக்கு கட்டி ஆறா மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதே ஃப்ளேமில் நீங்கள் வைக்க வைக்க உங்களுக்கு உருகி லிக்விடாக வந்துடும். ஆனால் அது அப்பப்போ அந்த குச்சி வச்சே நீங்கள் கலரி விட்டுட்டே இருங்க. இந்த சர்க்கரை அப்படியே நல்லா மெல்ட் ஆகி லைட் ப்ரௌன் கலரில் வரும் இல்லையா, அப்போது ஒரு பெரிய பிஞ்ச் பேக்கிங் சோடா அதில் சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. பேக்கிங் சோடா சேர்த்தோடனே நுரைச்சி வந்துடும். அப்போது ஒரு 10 to 20 seconds நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதும், உடனே ஒரு பேக்கிங் ஷீட்டுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. சப்போஸ் உங்ககிட்ட பேக்கிங் ஷீட் இல்லைன்னா நீங்கள் கவுண்டர் டாப்லேயே நல்லா எண்ணெய் தடவிட்டு அதில் சேர்க்கலாம். இல்லைன்னா ஒரு தட்டில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அந்த தட்டில் கூட சேர்க்கலாம். நீங்கள் லேட் பண்ண சுகர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகிடும். ஸோ டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு தட்டோ கப்லையோ நல்லா எண்ணெய் தடவிட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அது ஃப்ளாட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் உடனே குச்சி வச்சுட்டிங்கன்னா குச்சியை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் அந்த சென்டர் ஷேப்ஸை நீங்கள் லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே எண்ணெய் தடவிருக்கிறதுனால அதில் ஒட்டாது. இந்த வேலையெல்லாம் நீங்கள் ஃபியூ செகண்ட்ஸில் முடிக்கணும், இல்லைனா உங்களால் பண்ண முடியாது, கேண்டி ஹார்ட் ஆகிடும். அந்த ப்ரெஸ் பண்ணுற ப்ரெஸ்ஸர்லேயும் நல்லா எண்ணெய் தடவிக்கவங்க, ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ கேண்டிஸ் வேணாலும் பண்ணி வச்சுக்கலாம். என்னென்ன ஷேப்ஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம அந்த பெரிய ரவுண்ட்லேருந்து நடுவில் இருக்கிற ஷேப்பை மட்டும் கரெக்டாக பிரித்து உடச்சி எடுக்கணும், அதுதான் கேம். நீங்கள் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் தானாகவே அது வெளியில் வந்துடும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரையில் இந்த கேண்டி பண்ண வரலைன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணுங்கள், கரெக்டாக வந்துடும். நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ரெசிபி இது. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங்.